ஃப்ரெண்டு அண்ட் இன்னைக்கு பல பேருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற லோகேஷ் கனகராஜ். பயங்கர பெருமையாக இருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அண்ட் லோகேஷ் மாதிரி ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறது நல்ல விஷயங்க. அந்த மாதிரி இயக்குனர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு ஜென்ரேஷனாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மேக்கர் வருவாங்க. அண்ட் இந்த படத்துக்காக போய் மச்சான் எனக்கு கொஞ்சம் ப்ரெசென்ட், இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் தான் நான் லோகேஷ்டே பேசினேன், மச்சான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்பியான்னு. ஒரு வார்த்தை கூட கேட்கல, மச்சான் உனக்கு வேணுமா, ஓகே டன் மச்சான். அது அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோ பாசமோ தெரியாது, பட் அதுக்கு நான் ரொம்ப பயந்து வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து ரஞ்சித்தும் லோகேஷும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவர் ஒரு 30 நிமிஷம் படம் பார்த்தாரு, அவர் உடனே எழுந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து, மச்சான் சூப்பர்ரா, லெட்ஸ் கோ ஹெட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், ஒரு சேதுபதி அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு வருவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கிற ஆக்டர்ஸ், கௌதம் சார், இவங்க எல்லாரும் ஒரு கதையை ஒரு இயக்குனரோட விஷனை நம்பி அதை பேக் பண்ண வந்திருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வந்தது தான் மைக்கேல். ஸோ இத்தனை பேர் ஒரு படத்தில் வச்ச நம்பிக்கை உங்களுக்கும் பிடிக்கும்னு என் ஆசை. அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் ஆல் தீஸ் டேஸ். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது, நான் தமிழில் ரொம்ப சில படங்கள் தாங்க பண்ணியிருக்கேன், பட் நான் கான்ஸ்டண்ட்டாக ஆன்லைன் ஏதாவது கமெண்ட்ஸோ இதாக வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். லவ் யூங்க, நீங்கள் காட்டுற பாசமோ இல்லை ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸோ ஜென்யூனாகவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் எடுத்து கொடுக்குதுங்க. தேங்க் ஆல் தி தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட் தேவ் கிவன் மீ, உண்மையாகவே. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க, நான் பண்ண படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரடா மகேஷ், முதல் முதல்ல ஒரு அடல் காமெடி, அதுக்கப்புறம் போய் மாநகரம், மாயவன், எல்லாம் எதுவுமே நார்மலாக எல்லாம் ஒரு மேட் மேட் ஸ்டோரிஸ் தான், ஒரு ஆர்டரில் இருக்கிற கதைகள் எதுவுமே கிடையாது. பட் அப்படிப்பட்ட கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு, அங்கேருந்து வந்து இயக்குநர்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு, லவ் யூங்க, தேங்க்யூங்க. அண்ட் வேறு யாரையா விட்டேன் அப்புறம். அண்ட் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சண்முகா பிக்சர்ஸ் எங்கள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு.